போட்டி தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நூல்வழி பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை போலீஸ் எக்ஸாம் இல்லை யூனிட் 8 தமிழ் எங்கெங்கெல்லாம் வருதோ ஸோ எல்லா விதமான தேர்வுகள்லையும் இந்த நூல்வழி பகுதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தமிழ் இலக்கியம் எங்கெங்கெல்லாம் வருதோ ஸோ அந்த இடங்கள் எல்லாமே நூல்வழி பகுதி நூலாசிரியர் பகுதி ரொம்பவே முக்கியமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் இயல் இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்துருந்தோம். பாரதிதாசன் அதே போல் பெருஞ்சுதனார் பற்றிய தகவல்கள் பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருந்தோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல இயல் 2 ல பார்க்க போறோம். யார பத்தி பார்க்க போறோம்? பாரதியார் பத்தி பார்க்க போறோம். அதே போல இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் நூல் பற்றி, அதே போல இளங்கோவடிகள் பற்றி பார்க்க போறோம். அதன் பிறகு காணிலம் அப்படிங்கற டைட்டில்ல பாரதியார் கவிதை எழுதியிருப்பாரு. சோ பாரதியார் பற்றிய தகவல்கள் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ரெண்டு நூல்வழி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோ பாருங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான தேர்வுகளுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நூலில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதே போல் எக்ஸ்ட்ரா டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா அதியமான் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூடுதல் தகவல்கள் இல்லை நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் இல்லை குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க, தமிழ் எங்கெங்கெல்லாம் வருதோ யூனிட் 8 எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடங்களில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் 2 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் ஒரு தகவல் நான் சொல்லியிருந்தேன், அது சம்மந்தமாக ஒரு ஸ்டூடெண்ட் டவுட்டும் கேட்டிருந்தாங்க. அதே போல் நான் சொன்ன தகவலில் ஒரு திருத்தம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தகவல்கள் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த தகவலை நான் சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. கூடுதல் தகவல் ஒன்று சொல்கிறேன், ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன தகவலில் ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாரதிதாசன் பற்றி நம்ம பார்க்கும்போது புரட்சிக்கவி புரட்சி கவிஞர் அப்படின்ற ரெண்டு பட்டம் இருக்கு அவருக்கு. சரிங்களா? ஒன்று புரட்சி கவிஞர், இது இல்லாமல் புரட்சிக்கவி அப்படின்ற பட்டமும் பாரதிதாசனுக்கான பட்டம் தான். சரியா? இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. புரட்சி கவி அப்படின்றத யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அண்ணா கொடுத்தார். நான் போன வீடியோவில் சொல்லும் போது புரட்சி கவிஞர்னு சொல்லியிருப்பேன். புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டம் வரும்போது பெரியார். சரியா? புரட்சி கவிஞர், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அறிஞர் அண்ணா கொடுத்தது புரட்சி கவி, இது 1946 கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடியே பெரியார் என்ன கொடுத்துருப்பாருன்னா, சரியா, அதுக்கு முன்னாடியே பெரியார் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பாரு, பட் இது ஒரு ஒரு நிகழ்வாகவே நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பெரியார் என்ன கொடுத்துருப்பாருன்னா புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்தாரு? பாவேந்தர் பாரதிதாசன் கொடுத்துருப்பார். ஸோ கவிஞர் 4 எழுத்து வரக்கூடியது கேட்டாங்கன்னா பெரியார் 4 எழுத்து. சரிங்களா? கவிஞர் பெரியார் கொடுத்த பட்டம். வெறுமனே கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணா கொடுத்தது. புரட்சி கவி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அண்ணா கொடுத்த பட்டம். 1946 நான் சொன்ன மாதிரி நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த தகவலை போன நோட்ஸில் நோட் பண்ணிக்குவாங்க. புரட்சி கவிஞர்னா பெரியார் சொன்ன பட்டம், அதே போல் புரட்சி கவி அப்படின்றதுன்னா அண்ணா கொடுத்த பட்டம். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இயல் 1 வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஆறாம் வகுப்பு இயல் 1 பார்த்துட்டோம். இப்போ இயல் 2 பார்க்க போகிறோம். இயல் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு கவிதை பேழை பகுதி சிலப்பதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் பாரதியார் பற்றி பார்க்கும்போது நமக்கு காணி இல்லம் அப்படின்ற ஒரு கவிதை பேழை கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பார்க்கக்கூடியது சிலப்பதிகாரம். புத்தகத்தில் பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க, செயல் பகுதி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த 3 வரிகளை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், அதே போல் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஸோ இந்த அடிகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏற்கனவே தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே போல் உலகளித்தலான், சரிங்களா? ஸோ இந்த வரிகள் கேட்டிருக்காங்க. மேரு வளம் தெரிந்தலான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அடிகள் ரொம்ப முக்கியமான அடிகள். சரிங்களா? சிலப்பதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான செயல் பகுதி இது. இந்த 3 வரிகள் இருக்கு இல்லையா, செயல் ஸ்டார்ட் ஆகும்போது திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும், ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும், மாமலை போட்டுறதும் மாமலை போட்டுறதும், இந்த அடிகள் ஏதாவது ஒரு மேற்கோள் கொடுத்து கேட்கலாம். நம்ம நூல்வழி மட்டும் பார்க்குறோம், பட் இருந்தாலும் இதை எக்ஸ்ட்ரா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நூல்வழியில் என்ன தகவல்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம் பற்றி முழுமையாக பார்க்கும்போது நம்ம சிலப்பதிகாரத்துக்கான பாடல் வரிகள், அதே போல் மேற்கோள்கள், அதே போல் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக பார்க்கலாம். இப்போ நூல்வழியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நான் சொல்கிறேன். சிலப்பதிகாரம் அப்படின்னாவே சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப பேசிக் குவஷன், பிசி எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை எந்த விதமான தேர்வு வந்தாலும் இந்த மாதிரி பேசிக் குவஷன் கேட்பாங்க.
பண்ணியிருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்றது அடுத்த கேள்வி. எந்த மரபு அப்படின்னு சேர மரபு. சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மூணு பேர்த்தை பற்றியுமே பேசியிருக்கோம். நீங்கள் இப்போ சோழரா பாண்டியரா சேரரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புத்தகத்தை எழுதணும். சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் எந்த மரபு அப்படின்னு கேட்டாங்கன்னா சேர மரபு. இதே சிலப்பதிகாரம் எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் நான் பின்னாடி சொல்கிறேன், கூடுதல் தகவல்களில் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க, கிபி இரண்டாம் நூற்றாண்டு. இது ரொம்ப முக்கியம் சரியா, கிபி இரண்டாம் நூற்றாண்டு. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, எனக்கு மறந்து போயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரட்டை காப்பியங்கள் உங்களுக்கு தெரியும். இரட்டை காப்பியங்கள் எது, சிலப்பதிகாரமும் அதே போல மணிமேகலையும். ஸோ இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வரும்போது இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்றதும் நீங்கள் மறந்துடக்கூடாது. சில பேர் பன்னெண்டாம் நூற்றாண்டு அப்படின்ட்டு தப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க, கிடையாது, இரண்டாம் நூற்றாண்டு. ரெண்டா பன்னெண்டா ஏழு அப்படின்னு தான் டவுட் வரும். ஸோ இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இதே போல் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்கணும் அப்படின்னு என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் அப்படின்ட்டு எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலப்பதிகார பதிகத்தில் சொல்கிறாங்க. சிலப்பதிகார பதிகத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. இதுக்கு வேறு பெயர்கள், சிலப்பதிகாரத்துக்கான சிறப்பு பெயர்கள் எல்லா விதமான தேர்வுகளையும் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமாக பேசிக் குவெஸ்டினாக கேட்கும்போது குரூப் ஃபோரில் இதை பற்றி தகவல்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம் எது, அப்படியே ஒரே லைன் கேட்டுருவாங்க, முத்தமிழ் காப்பியம் எது, அதே போல் குடிமக்கள் காப்பியம் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் க்வெஸ்சன், இது தெரியாமல் போகவே கூடாது. இது புத்தகத்தில் இருக்கக்கூடியது ஆறாம் வகுப்புலேயே இருக்குது சரிங்களா. மறுபடியும் நம்ம எயித்து போகும்போது, நைன்த் டென்த் போகும்போது, லெவன்த் டுவெல்த்தில் எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன இருக்கோ அதையுமே நான் சொல்கிறேன் சரிங்களா. பட் இதை வந்து மறந்துடவே கூடாது. என்னது, குடிமக்கள் காப்பியம். ஏன் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்ணகி கோவலன் அதே போல் மக்களை பற்றி பேசக்கூடிய ஒரு காப்பியம். அப்போ குடிமக்கள் காப்பியம் யாரை பற்றி பேசுது, ஒரு பெரிய மன்னனை பற்றி கிடையாது, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மக்கள், குடிமக்களை பற்றி பேசக்கூடியது. கண்ணகியை பற்றி பேசுது, கண்ணகியுடைய சிலம்பை பற்றி தான் பேசுது. கண்ணகியுடைய சிலம்பை பேஸ் பண்ணி தான் இந்த நூலே இருக்கும் சரிங்களா, சிலப்பதிகாரம். அதே போல் இப்போ குடிமக்கள் காப்பியம் அப்படின்றதுக்கு மீனிங் சொல்லிட்டேன். முத்தமிழ் காப்பியம் அப்படின்னா இயல், இசை, நாடகம், இது மூணுமே இந்த நூலில் இருக்கும். என்னது, இயல், இசை, நாடகம் சரிங்களா, இது மூணுமே இந்த நூலில் இருக்கும். என்னது, இயல், இசை, நாடகம், இது மூணு பற்றியுமே பேசியிருப்பாங்க. அதனால் இது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு ட்விஸ்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போ இதையும் நான் சொல்லக்கூடியதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நூலுடைய வடிவம் என்ன அப்படின்னா, இது ஒரு இசை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வடிவம் இசை நூல் போல இருக்கும் சரிங்களா. அதே போல் வேற என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு தொடர்நிலை செய்யுள். சிலப்பதிகாரம் அப்படின்றது ஒரு தொடர்நிலை செய்யுள். தொடர்நிலை செய்யல் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யுள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை ஒரு பாடல் போல, ஒரு செய்யுள் மூலமாக தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே பாடல் வரிகளாக தான் இருக்கும், செய்யுளாக தான் இருக்கும். செய்யுள் மூலமாக அடுத்தடுத்த காட்சிகளை விரிவாக பதிவு பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இப்போ சிலப்பதிகாரம் ஒரு தொடர்நிலை செய்யுள் சரிங்களா, அந்த வகையான ஒரு நூல், இதை நோட் பண்ணிக்கோங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, இரட்டை காப்பியங்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த நூலில் திங்கள், ஞாயிறு, மலை அதை பற்றி தான் முதல் வரிகள் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதுதான் சிலப்பதிகாரில் அவங்க கொடுத்துருக்கூடிய பாடல் வரிகள், திங்கள், ஞாயிறு, மலை. இது வந்து இயற்கை. ஸோ நமக்கு இயலே இயற்கை இன்பம் அப்படின்னு அது கொடுத்துருங்க, அது பேசிக், அது தேவையில்ல எக்ஸாமில் கேட்க போகிறதில்ல. நமக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இது இல்லாமல் வேற என்ன சார் கேட்பாங்க, இளங்கோவடிகள் யார் அப்படின்னு கேட்பாங்க, சிலப்பதிகாரம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்பாங்க, இரட்டை காப்பியங்களில் இன்னொரு நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன, இதெல்லாம் பேசிக். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் படிக்கும்போது அது எல்லாமே நீங்கள் ரிலேட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ இது வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்க தகவல்கள் மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேட்டா என்னென்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம் சம்மந்தமானது, அதே போல் இளங்கோடிகள் சம்மந்தமாக வேறு என்ன தகவல்கள் தேர்வுகளில் கேட்கலாம், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ முதல் பருவத்தில் இயற்கை இன்பத்தில் சிலப்பதிகாரம் நூல்வழி பற்றிய தகவல்கள் சொல்லிட்டேன். கூடுதல் தகவல்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதெல்லாமே கூடுதல் தகவல்கள், தேர்வுகளில் கேட்கப்பட்ட தகவல்கள் சரியா. என்னென்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இளங்கோவடிகளுடைய காலம். நான் முன்னாடி சொன்னேன் காலம் இரண்டாம் நூற்றாண்டு. ஒன்று நூலின் காலம் அப்படின்னு கேட்கலாம், இல்லை இளங்கோவடிகள் எந்த காலத்தை சார்ந்தவர், எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். இரண்டாம் நூற்றாண்டு. நான் முன்னாடி சொன்ன சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா ரொம்ப பேசிக்காக கேட்கணும் அப்படின்னு கூட கேட்டு போகலாம் சரியா. அடுத்து காவிரிபூம் பட்டினம். ஸோ இதை பற்றி தான் முதல்ல பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் யார், முதல்ல கண்ணகியும் கோவலனும் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு சிம்பிள் க்வெஸ்சனாக கேட்குறாங்க. கண்ணகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாயகனுடைய மகள். ரொம்ப முக்கியம், கண்ணகியை பற்றி தான் நீங்கள் முதல்ல தெரியணும், இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க. கோவலன் செகண்டரியாக தெரிஞ்சுக்கோங்க. யாருடைய மகன், மாசாத்தனுடைய மகன் தான் கோவலன்.
ரெண்டு பேருமே இந்த ஸ்டோரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரம் அப்படின்னா இந்த ரெண்டு கேரக்டர் தான் மெயின். அப்போ கோவலன் யாரு? மாசாத்தனுடைய மகன். இவர் காவிரி பூம்பன்ற பெரிய வணிகர். யாரு? இந்த மாசாத்துவன், சரிங்களா? அவருடைய மகன் தான் கோவலன். அதே போல கண்ணை யார் அப்படின்னு சொன்னா மாநாயக்கனுடைய மகள். இதை நோட் பண்ணிக்கோ. இது இல்லாம சிலப்பதிகாரத்தில் வேற என்ன சார் கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கவுந்தடிகள் பத்தி கேட்கிறாங்க. அவங்க எந்த சமயத்தை சார்ந்த பெண் துறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண சமயத்தை சார்ந்த பெண் துறவி. முதல்ல கவுந்தடிகள் அப்படின்றவங்க ஒரு பெண் துறவி, அது தெரிஞ்சுக்கோங்க. என்ன சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம், சரிங்களா? என்ன சமயம்? சமண சமயம். அப்ப என்ன சமயத்தை சார்ந்த நூல் இது? சமண சமயத்தை சார்ந்த நூல், சரிங்களா? இந்த நூல் எந்த சமயத்தை பத்தி பேசுது அப்படின்னா சமண சமயம். இதுவுமே தேர்வுகள்ல கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த சிலப்பதிகாரம் எதை பேஸ் பண்ணி கதை சொல்லுது அப்படின்னா, கண்ணகியுடைய சிலம்பை பேஸ் பண்ணி தான் கதை சொல்லுது, சரிங்களா? இப்போ நமக்கு ரொம்ப பேசிக்காக க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா இன்னும் என்ன கேட்கலாம், ஐம்பெருங்காப்பியங்கள்ல நம்ம சிலப்பதிகாரம் சொல்லிட்டோம். அப்போ மற்ற நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது ரெண்டும் இரட்டை காப்பியங்கள். இது இல்லாமல் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே யாரால் எழுதப்பட்டது அப்படின்றது தெரியணும். அதே போல யாரை பற்றி இந்த நூல்கள் எல்லாமே பேசுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ சீவக சிந்தாமணி அப்படின்னா சீவகனை பற்றி பேசுவோம், மணிமேகலை அப்படின்னா மணிமேகலை பற்றி பேசுவோம். இது யார் எழுதுறது, இது யார் எழுதுறது, அந்த வீடியோக்கில் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, சரியா? இப்போ இதில் இருக்கக்கூடிய காண்டங்களுடைய எண்ணிக்கை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலப்பதிகாரத்தில் கேள்வி கேட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இதில் மொத்தமாக மூன்று காண்டங்கள் இருக்கு. மூன்று காண்டங்கள் என்னென்ன? புகார் காண்டம், அதே போல மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், சரியா? இந்த மூன்று காண்டங்களுடைய பெயர் வந்து மறந்துடவே கூடாது. என்னது? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய காதைகள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 காதைகள். எத்தனை? 30 காதைகள். அது என்னென்ன சார் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சாரி, எத்தனை எண்ணிக்கை அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காண்டத்திலையும் எத்தனை காதைகள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 30 காதைகள் சொல்லிட்டேன். கதை இல்லை, காதை, சரிங்களா? ரொம்ப முக்கியம். தமிழ் நூல்களில் படலங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க, காண்டங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சிலப்பதிகாரம் அப்படின்னு வரும்போது 3 காண்டம், சரியா? அதில் முதல் காண்டம் அப்படின்னா புகார் காண்டம். முதல் காண்டம் எது? புகார் காண்டம். புகார் காண்டத்தில் மொத்தமாக எத்தனை காதை? 10 காதை. மதுரை காண்டத்தில் 13 காதை. வஞ்சி காண்டத்தில் 7 காதை. இது இன்னும் ட்விஸ்டடாக கூட க்வெஸ்சன் கேட்கலாம், சரிங்களா? ஒவ்வொரு காதை இருக்கு இல்லையா? சாரி, 10 காதை, 13 காதை, 7 காதை சொல்கிறோம் இல்லையா, புகார், மதுரை, வஞ்சி அப்படின்ட்டு. இது எந்தெந்த நாடுகளில் நடைபெற்றது அப்படின்னும் கேட்கலாம். அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? ரொம்ப டீப்பாக கேட்கும்போது அந்த மாதிரி கேட்கலாம். குரூப் டு குரூப் டூ மாதிரியான தேர்வுகள், யூனிட் 8 சம்மந்தமாக கேட்கும்போது, இல்லை தமிழ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக கேட்கும்போது அந்த மாதிரி கேட்கலாம். என்ன புகார் அப்படின்னா? சோழ நாடு. முதல்ல புகார் காண்டம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், அதில் 10 காதை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ புகார் அப்படின்னா 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்து உடனே உங்களுக்கு காண்டம் பேர் மறந்து போச்சு அப்படின்னா, சிலப்பதிகாரம் அப்படின்றத என்னவா நமக்கு தெரியும்? ஒரு கண்ணைக்கு போயிட்டு மன்னன் கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புகார்ன்றது உங்களுக்கு துறைமுகம் அப்படின்றத தாண்டி சும்மா இப்படி நம்ம ஒரு வார்த்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளூ மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? புகார் தரது. அப்போ புகார் காண்டம் அப்படின்றத முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு மனசுக்கு வரல, மைண்டில் வரலன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஷார்ட்கட்காக சொல்கிறேன், சரியா? இப்போ புகார் காண்டம், அதில் மொத்தமாக 10 காதை. அதுக்கப்புறம் மதுரை காண்டம், கடைசியாக முடியும் போது சேர நாட்டில் முடியும், அதில் 7 காதை, சரியா? அதிகமாக இருக்கக்கூடியது மதுரை காதையில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ மதுரை காண்டம் எங்கே நடக்குது? இந்த 13 காதை எங்கே நடக்குது? பாண்டிய நாட்டில் நடக்குது. கடைசியாக இருக்கக்கூடியது வஞ்சி காண்டம். இதை மறந்துடுவோம் சார் அப்படின்னா, கேரளா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பெண்கள் ஞாபகம் வரும், சரியா? கேரளா பெண்கள் ஞாபகம் வரும், அழகாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ சேர நாடு அப்படின்னா வஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சேர நாடு அப்படின்னா வஞ்சி, சேர நாடு வஞ்சி காண்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிய நாடு அப்படின்னா மதுரை, பாண்டியம் அப்படின்னா நமக்கு தெரியும் மதுரை தான். சோழ நாடுன்னு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும், அதனால் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இது ரெண்டுமே எளிமையாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. சோழ நாடு, புகார் காண்டம். அப்போ கவுண்ட்டு 10, 13, 7, சரியா? மொத்தமாக 30, அதை பிரித்து 10, 13, இங்கே ஒரு 7, சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இளங்கோடிகள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இளங்கோடிகள் பத்தி என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பெற்றோர் யார் அப்படின்னு கேட்பாங்க, சரியா? அவனுடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். யாரு? தந்தை பெயர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், தாயார் பெயர் நற்சன. இது தேர்வுகள்ல கேட்டிருக்காங்க, தாயார் பெயர் கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க, சரியா? தந்தை பெயர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், அதே போல தாய் பெயர் நற்சனை. இதுலயே வந்துருச்சு நெடுஞ்சேரலாதன், அப்ப சேர மரபை சார்ந்தவர்கள்.
இது இல்லாமல் வேற என்ன சார் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தமையன் பெயர் கேட்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும், நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். சேரன் செங்குட்டவன் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவர் துறவு கொண்டு போயிடுவார். யார்? இளங்கோடிகள் துறவு கொண்டு குணவாயு கோட்டத்துக்கு போயிடுவார். ஏன் அப்படின்னா அவர் கணியன் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக வந்து ஆட்சி ஆள்வான், மன்னர் ஆவான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ணன் இருக்கும்போது தம்பி வந்து ஆட்சி அமைப்பான் அப்படின்ற கணிப்பு முன்னாடி இருக்கிறதுனால இளங்கோடிகள் என்ன பண்ணுவார்னா இளங்கலியே துறவு கொண்டுட்டு குணவாயர் கோட்டத்துக்கு போயிட்டு தங்கிடுவார். சரிங்களா, துறவு கொண்டு போயிடுவார். யார்? இளங்கோடிகள். அவருடைய அண்ணன் பெயர் என்ன? சேரன் செங்குட்டுவன். இதை கேட்பாங்க. இப்போ சிலப்பதிகாரமே எப்படி உருவாகும் அப்படின்றதுனா சேரன் செங்குட்டுவன், இளங்கோடிகள், அதே போல் சீர்த்தலை சாத்தனார், இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொங்கு நாட்டு வணிகத்தில் பேரி ஆற்றங்கரை படிச்சிருப்பீங்க இல்லையா, பேரி ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரை நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பேஸ் பண்ணி தான் நமக்கு சிலப்பதிகாரம் நூலே உருவாகும். சரியா, அதுவுமே ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும், நான் சொல்றேன். சரிங்களா, எப்படி உருவாச்சு? சேரன் செங்குட்டவன், சீத்தலை சாத்தனார், இளங்கோடிகள், இவங்க மூணு பேரும் நான் சொன்ன மாதிரி பேரி ஆற்றங்கரை நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், ஆற்றங்கரை அப்படின்னா மலை இருக்கும், ஸோ அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேங்கை மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? இது எல்லாமே மலைவாழ் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள். அப்போ உடனே சீத்தலை சாத்தினார், மணிமேகலையிலிருந்து யார்? சீத்தலை சாத்தினார். அப்போ சீத்தலை சாத்தினார் என்ன சொல்லுவார்னா அந்த பெண்ணின் வரலாற்றை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லுவார். யார்? சீத்தலை சாத்தினார். அப்போ சிலப்பதிகாரத்தோட கதை யாருக்கு முன்னாடியே தெரியும்? சீத்தலை சாத்தனாருக்கு தெரியும். சரியா, இதை நோட் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் இதை தொடர்ந்து மணிமேகலைய எழுதுவாரு. யாரு? சாத்தனார் தான் எழுதுவாரு. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப சிலப்பதிகாரம் எழுதுறதுக்கு முன்னாடியே சிலப்பதிகாரத்துடைய கதை சீத்தலை சாத்தனாருக்கு தெரியும். சரியா, இதை நோட் பண்ணிக்கோ. அப்பெண்ணின் வரலாற்றை நான் அறிவேன் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படிங்கிறனா சீத்தலை சாத்தனார். இதை கேட்டுட்டு இளங்கோடிகள் என்ன பண்ணுவார்னா இந்த கதையை சிலப்பதிகாரம் எனும் பெயரால் யாம் ஏற்றுவோம், நான் எழுதுறேன் அப்படின்றாரு. அதுக்கு சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாருனா அடிகள் நீரே அருளுக. இது தேர்வுகள்ல கேட்கப்பட்ட மேற்கோள். எனது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சீத்தலை சாத்தனார் தான் சொல்வாரு. யாரு பார்த்து சொல்றது? இளங்கோடிகள். அடிகள் நீரே அருளுக, இளங்கோடிகள். சரியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சொன்னது சீத்தலை சாத்தனார், இந்த நூலை எழுதுனது இளங்கோடிகள். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரியா, இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த காப்பியம் என்ன வகையான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரையிடப்பட்ட பாட்டுடை செயல். இதுவுமே தேர்வுகளில் கேட்கலாம். என்னன்னு கேட்கலாம், உரையிடப்பட்ட பாட்டுடை செயல். முன்னாடியே நான் இன்னொரு மேற்கோள் சொல்லியிருந்தேன், தொடர்நிலை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதுபோல இது ஒரு சிறப்பு பெயர், உரையிடைப்பட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது தேர்வுகளில் நிறைய டைம் கேட்டாங்க. குரூப் ஃபோர் விஓ தேர்வுகளில் இந்த மேற்கோள் நிறைய டைம் கேட்டாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் இலக்கியங்களில் உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய கதை உருவம் இசை நாடகம். இது ஒரு இசை நாடக நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை. சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரத்துக்கு இது இல்லாமல் வேற என்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதற் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்பாங்க சிலப்பதிகாரம். அதே போல இரட்டை காப்பியம் முன்னாடியே சொல்லிட்டேன், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பும், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொல்லிட்டேன் இது ஒரு இசை நாடக நூல் அப்படின்ட்டு. சரிங்களா, இப்போ நாடக காப்பியம் எது அப்படின்னு கேட்டாலையும் இதே தான், சிலப்பதிகாரம் தான். அதே போல் மக்களுடைய ஒற்றுமை, சேர சோழ பாண்டிய நாடு பற்றி பேசியிருப்பாங்க, அதில் ஒற்றுமையை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ ஒற்றுமை காப்பியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது தேர்வுகளில் கேட்கும்போது மறந்துடாதீங்க. ஒற்றுமை காப்பியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரம். அதே போல் நாடக காப்பியம் அப்படின்னு பார்க்கும்போதும் சிலப்பதிகாரம். சரியா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்லாம் புத்தகத்திலே இருக்கு, நீ எழுதிடுவீங்க. ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் நோட் பண்ணிக்குவாங்க. முதற் காப்பியம் உங்களுக்கு தெரியும், புத்தகத்திலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது ரெண்டையும் நோட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, ஒருவேளை நீங்கள் பழைய புத்தகம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. லெவன்த் டுவெல்த்தில் சிலப்பதிகாரம் பற்றி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதையும் படிச்சிருப்பீங்க. இதை நோட் பண்ணிக்குவாங்க. சரியா, இப்போ சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்கார், அடுத்து நம்ம பாரதியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னது? நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ரொம்ப முக்கியம், இதை தேர்வுகளில் கேட்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மேற்கோள்லாம் தேர்வுகளை அடிக்கடி கேட்குறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், ரிப்பீட்டட் குவெஸ்டினாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா,
பாரதியார் நிறைய மேற்கோள்கள் சொல்லியிருக்காரு. நிறைய நூல்களுக்கு நிறைய மேற்கோள்கள் இருக்கும். பாரதியார் பற்றி படிக்கும்போது அந்த மேற்கோள்கள்லாம் ரொம்ப முக்கியம். செந்தமிழ் நாடின்னு போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதுநிலை அப்படின்னு சொன்ன மேற்கோள் வந்து நமக்கு நிறைய இருக்குது சரிங்களா. பாரதியார் பற்றி சொல்லிகிட்டே போகலாம், அது பெரிய கிளாஸஸாகவே எடுக்க முடியும். ஸோ இது வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி பாரதியார் சொன்னது. நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார், மகாகவி பாரதியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்குமே பிறந்ததில்லை. யார் யார் மென்ஷன் பண்றாரு? கம்பராமாயணம் கம்பரை மென்ஷன் பண்றாரு, திருக்குறள் திருவள்ளுவர் மென்ஷன் பண்றாரு, மூணாவதா பார்த்தீங்கன்னா இளங்கோ சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோடிகளை போல்றாரு. ஸோ பாரதியார் மேற்கோள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள். யாமறிந்த புலவரிலே, யாமறிந்த மொழி அப்படின்போது தமிழ் மொழி சொல்லிடுறாரு. புலவர்களில் யார் யாரை சொல்கிறாரு? கம்பர், வள்ளுவர், இளங்கோ. இந்த மாதிரி பூமியில் வேறு யாருமே கிடையாது அப்படின்ட்டு யார் சொன்னது? பாரதியார் சொன்னது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தினில் யாங்குமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம். சொல்லி முடிச்சு என்ன சொல்கிறாரு? இது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்றாரு. சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து இந்த நூல் சொல்லக்கூடிய மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிலப்பதிகார நூல் இருக்கு இல்லையா, இது சொல்லக்கூடிய மேற்கோள்கள், நூல் கூறும் உண்மைகள். இது வந்து தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடியது தான். மேற்கோள் அப்படின்ட்டு கேட்கும் போது இது மூணுமே கேட்பாங்க. மூன்று உண்மைகள் நூல் சொல்லக்கூடிய மூன்று உண்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதே போல உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவ, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது மூணுமே சரியா. இந்த நூல் சொல்லக்கூடிய அறச்செயல்கள் இது மூன்று தான். என்னது? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக மூன்று உண்மை. சிலப்பதிகார நூல் சொல்லக்கூடிய மூன்று தகவல்கள், மூன்று முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அதே போல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே எதை பற்றிய தகவல்கள்? சிலப்பதிகாரம், அதே போல் இளங்கோடிகள் பற்றிய தகவல்கள் சரிங்களா. சிலப்பதிகாரம் பற்றிய நூல் பற்றிய தகவல்கள் சொல்லியிருக்கேன். அதே போல் இளங்கோடிகள் அவருடைய பர்சனல் லைஃப் சம்மந்தமாகவும் அவரை பற்றின கூடுதல் தகவல்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. தமிழ் இலக்கியம் அப்படின்னு வரும்போது ஐம்பெருங்காப்பியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அப்போ ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியம். இரட்டை காப்பியங்கள்லேயே நான் சொல்லிட்டேன் சரியா. அப்படி இருக்கும்போது இதை பற்றின கேள்விகள் கண்டிப்பாக தேர்வுகளை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் க்வெஸ்சனாக ரைஸ் பண்ணது, ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற தகவல்கள் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் கூடுதல் தகவல் கிளாஸஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கவிதை பேழை பகுதி, அடுத்த கவிதை பேழை பகுதியில் நமக்கு காணிலம் பாரதியார் பற்றி தகவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் சரியா. அடுத்த கவிதை பேழை பகுதி யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் பற்றி. இந்த கவிதை பேழைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணிலம் காணிலம் சரியா. இந்த கவிதையை யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாவே பாரதியார், ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை. ஸோ தமிழ் புத்தகத்தில் காணிலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. கவிதை பேழை பகுதி அதே இயல் இரண்டில் கவிதை பேழை காணிலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடல் வரி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா. படித்து பாருங்கள். பாரதியார் தான் ரொம்ப உருக்கமான ஒரு கவிதைகளில் ரொம்ப முக்கியமான கவிதை இதுவும் சரிங்களா. நிறைய கவிதைகள் முடிஞ்சால் பாரதியோட கவிதைகள்லாம் படித்து பாருங்கள், சிறுகதைகள் படித்து பாருங்கள். அவருடைய இதழ்களில் அவருடைய சீரிய கருத்துக்கள், சமுதாய கருத்துக்கள், அவருடைய வாழ்வியல் சம்மந்தமான கருத்துக்கள்லாம் படித்து பாருங்கள். அவர் இறக்கும்போது அவருடைய இறுதிச்சடங்களில் கிட்டத்தட்ட 20க்கும் குறைவான நபர்கள் தான் இருந்தாங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய மகா கவிஞனை பற்றி நீங்கள் நிறைய தகவல் எக்ஸ்ட்ரா படிக்கும் போது படிங்க. அப்பப்போ எப்பப்போலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போலாம் படிச்சுக்கோங்க சரிங்களா. புத்தகத்தில் என்ன தகவல் சார் கொடுத்துருக்காங்க, நூல் வெளி என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் பாரதியார். அப்போ பாரதியாருடைய இயற்பெயர் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், பாரதிதாசனுடைய இயற்பெயர் படிப்பீங்க. அப்போ பாரதியாருடைய இயற்பெயர் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அங்கே கனகசுப்புரத்தினம் படிச்சிருப்பீங்க, இங்கே சுப்பிரமணியன் சரியா. பாரதிதாசன் பாரதியார் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். நான் வந்து அவருக்கான செல்ல பெயர் என்ன சொன்னேன், சுப்பையா. செல்ல பெயர் என்ன, சுப்பையா சரிங்களா. அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியார்ன்றதா நமக்கு பெரும்பாலும் தெரியும், பட் இயற்பெயர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாரதி அப்படின்ற பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரால் கொடுக்கப்பட்டது, எட்டயபுர மன்னர் சரிங்களா. எட்டயபுர மன்னரால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் பாரதி. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க, கலைமகள். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க சரியா.
நிறைய அவருடைய கவிதைகள் எல்லாமே எதற்காக இருக்கும், மண் உரிமைக்காக இருக்கும், சமூக நீதிக்காக இருக்கும், பெண் உரிமைக்காக இருக்கும், விடுதலைக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கவிதைகள் எல்லாமே தான் பாரதியார் எழுதியிருப்பார். இவர் பார்த்தினா கேள்விகள் கேட்கும் போது என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் இவர் எழுதிய முக்கியமான நூல்களில் இங்கே ஒரு மூணு நூல் கொடுத்துருக்காங்க. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது மூணு தான் புத்தகத்தில் ஆறாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது மாறும். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. நான் ஏற்கனவே குயில் இதழை நடத்தியவர் யார்? பாரதிதாசன். குயில் பாட்டு அப்படின்னு வந்தால் யார் சொன்ன? பாரதியார் சொன்ன. அப்போ மறந்துடக்கூடாது, குயில் பாட்டு பாரதியார், கண்ணன் பாட்டு பாரதியார், பாஞ்சாலி சபதம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் சரிங்களா. கிட்டத்தட்ட அவர் ரொம்ப நாட்கள் எழுதாமல் கூட, ரொம்ப வருடங்களாக எழுதாமல் கூட இருந்தார். அதன் பிறகு எழுதப்பட்ட ரொம்ப முக்கியமான நூல்களில் பாஞ்சாலி சபதம் ரொம்ப முக்கியமானது சரியா. பாஞ்சாலி சபதம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணும்? பாரதியார் சரியா. மறந்துடக்கூடாது, இந்த கேள்வி வரக்கூடிய தேர்வுகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க சரியா. அடுத்து கூடுதல் தகவல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாரதியார் பற்றி புத்தகத்தில் என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்து கூடுதல் தகவல்கள் நோட் பண்ணிக்கோங்க. இயற்பெயர் என்ன சொன்னேன்? சுப்பிரமணியன். அதே போல் செல்ல பெயர் சுப்பையா சொல்லியிருந்தேன். இப்போ பாரதியாரோட ஊர் இது அப்படிங்கிறனா எட்டயபுரம். ஊர் அப்படிங்கிறதா எட்டயபுரம். இதே மாவட்டம் அப்படிங்கிறனா தூத்துக்குடி சரிங்களா. மாவட்டம் எது? தூத்துக்குடி. ரொம்ப முக்கியம். யாராவது பாரதியாருடைய நினைவு இல்லத்துக்கு போயிருக்கீங்களா தூத்துக்குடியில்? முடிஞ்சால் போய் பாருங்கள், தூத்துக்குடி பக்கத்தில் இருந்தால் போய் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா. நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ எட்டயபுரம் போனீங்க அப்படின்னா போய் பாருங்கள், அவருடைய நினைவு மண்டபம் போய் பாருங்கள், அவருடைய வீடு, அவர் வாழ்ந்த வீடு போய் பாருங்கள், எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சரியா. அவருடைய பெற்றோர் பெயர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். அவருடைய பெற்றோர் பெயர் என்ன? சின்னசாமி, லக்ஷ்மி அம்மாள் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்பா பெயர் சின்னசாமி, அம்மா பெயர் லட்சுமி. அடுத்து மனைவி பெயர், பாரதியருடைய மனைவி பெயர் நோட் பண்ணிக்கோங்க, செல்லம்மாள் சரிங்களா. பாரதியுடைய கவிதைகளில் நிறைய இடங்களில் கண்ணம்மா அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பாரதியருடைய மனைவி பெயர் செல்லம்மா சரிங்களா. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் கவி, ஒரு மகா கவிக்கு மனைவியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் அப்படின்றத நிறைய இடங்கள் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி எட்டு போயிட்டு பறவைகளுக்கு போகிறதா இருக்கலாம், அந்த மாதிரி சிரமமான, வீட்டில் சாப்பிட்றதுக்கே அரிசி இல்லை, அந்த அரிசி எட்டு போயிட்டு குருவிகளுக்கு உணவாக கொடுக்குறது பாரதியார் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவருடைய வாழ்நாள் சுயசரிதை படிச்சிங்க, தமிழில் ஒரு சுயசரிதை நூல் உருவாச்சு அப்படின்னா அது பாரதியார் தான் முதல் நூல், அதையுமே நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ மகள்கள் அப்படின்னு பார்க்கும்போது தங்கம்மாள், சகுந்தலா, பாரதியாருடைய வாரிசுகள் யாரு? மகள்கள் பார்த்தீங்கன்னா தங்கம்மாள், சகுந்தலா. இது தேர்வுகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட் பண்ணிக்கோங்க சரியா. காலம் 82 1921. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 1882 பாரதியார், 1891 பாரதிதாசன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 1882 எந்த மாதம்? டிசம்பர் மாதம் 11. நீங்களாம் சூப்பர் ஸ்டார் பர்த்டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவீங்கள்ல 12/12 அப்படின்ட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் மகாகவி சரிங்களா, சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்கு முன்னாடி, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ஷார்ட்டுக்காக சொல்கிறேன், அது பெருசாக சொல்ல, இதுதான் பெருசு, மகாகவி தான் பெரியவர் சரிங்களா. ஸோ டிசம்பர் 11 பாரதியார் பிறந்த நாள் எந்த வருஷம்? 1882. அதே போல் இறந்த நாள் கிட்டத்தட்ட 39 தான் வாழ்ந்திருப்பார். குறைந்த வருடங்கள் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்த கவிஞர்களில் இவரும் பட்டுக்கோட்டையாரும் நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ பாரதியார் பார்த்தீங்கன்னா 39 தான் வாழ்ந்திருப்பார். இறந்த வருடம் 1921. எப்போ? அதே 11 ஆனால் 9 11 1921 சரிங்களா. ஸோ இந்த நாளை பார்த்தீங்கன்னா மகாகவி நாள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கோம். என்னன்ட்டு மகாகவி நாள் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடும் தமிழக அரசு சரிங்களா. இந்த 9/11 சரிங்களா, செப்டம்பர் 11. பாரதியாருக்கான புனைப்பெயர்கள் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் டவுட் வரும். பாரதியாருக்கான சிறப்பு பெயர்களுக்கும் பாரதியாருக்கான புனைப்பெயர்களுக்கும் எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எந்த ரைட்டராக இருந்தாலும் சரி, புனைப்பெயர் அப்படின்றது அவங்க ஒரு பேர் எழுதுவாங்க, அதுக்கு பேர் தான் புனைப்பெயர் சரிங்களா. புனைப்பெயர்னா வேறு, சிறப்பு பெயர்னா வேறு. புனைப்பெயர் அப்படின்னா பாரதியாரே செல்லிதாசன் அப்படின்ற பேர் எழுதியிருப்பார். செல்லி உங்களுக்கு தெரியும், அவர் மிகப்பெரிய ரைட்டர். ஸோ செல்லியை ஃபாலோ பண்ணி செல்லியை ரொம்ப விரும்பி சரிங்களா, இப்போ இப்படி பாரதியார் ஃபாலோ பண்ணதுனால பாரதிதாசன் வச்சுருப்பார், பாரதிதாசன் அப்படின்னு பேர் வச்சுருப்பார். பாரதியாரை ஃபாலோ பண்ணுறதுனால பாரதிதாசன் அவருடைய பேரை பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு கனக சுப்பிரச்சனத்தை. அதுபோல் பாரதியார் பார்த்தீங்கன்னா செல்லியை ஃபாலோ பண்ணுவார், அதனால் செல்லிதாசன் அப்படின்னு பேர் வச்சுருப்பார். இப்போ பாரதிதாசன் இருந்தார் இல்லையா, அவர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணார், அவர் யார்? சுரதா, சுப்புரத்தினதாசன் சரிங்களா, சுப்புரத்தினதாசன். சுரதா பாரதிதாசனை ஃபாலோ பண்ணாலும் அப்படி ஒரு பேர் வச்சுருப்பார்.
ஸோ இதெல்லாம் புனை பெயர்கள். அவங்களாம் வச்சுட்டு அந்த பேரில் கவிதை எழுதியிருப்பாங்க, நூல் எழுதியிருப்பாங்க, சிறுகதை எழுதியிருப்பாங்க, கட்டுரை எழுதியிருப்பாங்க, மொழிபெயர்ப்பு சார்ந்த இலக்கியங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. சரியா? அதே போல் காளிதாசன் அப்படின்ற பேரில் எழுதியிருப்பார். என்னது? செல்லிதாசன், காளிதாசன் அப்படின்ற பேரில் பாரதியார் எழுதியிருக்காரு. இது தேர்வுகளில் கேட்கலாம், காளிதாசன், செல்லிதாசன். சரியா? இப்போ பார்த்தது புனைப்பெயர், இப்போ சொல்லக்கூடியது சிறப்பு பெயர். சரியா? அதனால தான் டிஃப்ரென்ஸ் சொன்னேன். சிறப்பு பெயர்களில் புதுக்கவிதியின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். இது தேர்வுகளை கேட்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், ஆனால் தெரியாத ஒரு கேள்வி. புதுக்கவிதியின் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளியார் பாரதியார். இதெல்லாம் சிறப்பு பெயர்கள், தேர்வுகளில் அடிக்கடி கேட்குறாங்க, நோட் பண்ணிக்குவாங்க, நோட்ஸ் எடுத்துக்குவாங்க, ஷார்ட் நோட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளியார் பாரதியார். சரியா? தேசிய கவியார், விடுதலை கவியார், அமரக்கவியார், மகாகவி, வரக்கவி, முண்டாசகவி. முண்டாசகவி உங்களுக்கு தெரியும், மறந்துட மாட்டீங்க. மகாகவி எழுதிடுவீங்க, தேசிய கவி, விடுதலை கவி, இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கவி ரொம்ப முக்கியமானது, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. வரக்கவியார் நம்ம பாரதியார். சரியா? அமரக்கவியும் பாரதியார் தான். சரியா? முன்ன என்ன பார்த்தோம்? நம்ம புரட்சிக்கவி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். புரட்சிக்கவி யார் சொன்ன? புரட்சிக்கவி பாரதிதாசன். அந்த பட்டத்தை யார் கொடுத்தது? அண்ணா. சரியா? இதே புரட்சி கவிஞர் அப்படின்னு வரும்போது அதே பாரதிதாசன் தான், ஆனால் கொடுத்தது பெரியார். சரியா? இதை வந்து மறந்துடக்கூடாது. புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன், அந்த பட்டத்தை கொடுத்தது அண்ணா. அதே போல் புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது பெரியார். சரியா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டே ரெண்டு எழுத்து தான், கவி கவிஞர், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? இது பாரதிதாசனை பற்றி பார்க்கும்போது. இங்கே தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, மகாகவி, வரகவி, முண்டாசு கவி, இதெல்லாமே யார்? நம்ம பாரதியார். சரியா? ஸோ பாரதியார் பற்றி இவ்வளோ சிறப்பு பெயர்கள் இருக்குது. இதில் எது சார் கேட்பாங்க? மகாகவி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ கேட்குறது ரேர். வரக்கவி கேட்பாங்க. சரியா? அதே போல் விடுதலை கவி, தேசிய கவி இதெல்லாம் கேட்கலாம். மகாகவி நமக்கு தெரியும், ஒருவேளை சிம்பிளாக குரூப் ஃபோரில் பிசியில் கேட்கலாம்னா கேட்கலாம். ஆனால் குரூப் டூ லெவலில் வரகவினா யார், முண்டாச கவினா யார், இந்த மாதிரியான கேள்விகள், புதுக்கவிதின் முன்னோடி யார், தற்கால இலக்கியத்தின் விடிவெளி யார், இந்த மாதிரியான கேள்விகள் குரூப் டூ குரூப் டூவில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள், குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் இந்த மாதிரியான தேர்வுகளை கேட்கலாம். சரிங்களா? அடுத்து இப்போ பாரதியாரை பற்றி பாவேந்தர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. பாரதியாரை பற்றி பாவேந்தர் என்னென்ன சொல்லியிருக்காரு? பாவேந்தர்னா யாரு? பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை பற்றி என்னென்ன மேற்கொள்கள் சொல்லியிருக்காரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான். சரிங்களா? இது எல்லாமே இப்போ வரக்கூடிய புத்தகத்தில் கொடுத்துட்டாங்க, பட் பழைய நோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதிக்குவாங்க. சரிங்களா? பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துவுக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ. எவ்வளோ வித்தியாசமான பேர், என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. சொற்கோ கவிக்கோன்றது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு பாரதிதாசன்? காடு கமலும் கற்பூர சொற்கோ. இது எல்லாருமே யாருக்கான சிறப்பு பெயர்? பாரதியாருக்கான சிறப்பு பெயர். இது எல்லாமே சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பார். என்னது? பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துவுக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ. இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்னும் படிக்கும் போதே உங்களுக்கு அந்தளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகக்கூடியான சிறப்பு பெயர்கள். சரிங்களா? இது எல்லாமே சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து பாட்டுக்கொரு புலவன் பாரதி, இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னது. சரிங்களா? பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அதே போல் சென்னையில் ஒரு தமிழ் கவிஞன் அப்படின்ற மேற்கோளை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆங்கில பத்திரிகையாளர், அவர் பேர் நெவின்சன். சரிங்களா? நெவின்சன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது தேர்வுகளை கேட்கறது ரேர் தான், பட் தெரிஞ்சதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இவர் எழுதின நூல்கள் கேட்பாங்க. இப்போ இவருக்கான சிறப்பு பெயர்கள் நான் சொல்லிட்டேன், அடுத்து இவர் எழுதின நூல்கள் தேர்வுகளில் கேட்பாங்க. என்னென்ன நூல்கள் சார் கேட்டிருக்காங்க? கண்ணன் பாட்டு கேட்டிருக்காங்க, குயில் பாட்டு கேட்டிருக்காங்க, பாஞ்சாலி சபதம் கேட்டிருக்காங்க. அதே போல் நமக்கு இதழ்கள் பற்றியும் கேட்பாங்க, பாரதியாருடைய இதழ்கள் பற்றியும் கேட்பாங்க. இப்போ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான். இது முதல்ல இருக்கக்கூடியது, இது ரெண்டும் நோட் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னு சொல்கிறேன். முதல் கவிதை தொகுப்பு, ஒரு ரைட்ரு முதல் புத்தகமாக போகிறார் இல்லையா, அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுதேச கீதங்கள் அப்படின்றது பாரதியுடைய முதல் கவிதை தொகுப்பு.
அதே போல இரண்டாவது கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஜென்மபூமி. சரிங்களா, ஜென்மபூமி அப்படின்றது இரண்டாவது கவிதை தொகுப்பு. சுதேச கீதங்கள் அப்படின்றது முதல் கவிதை தொகுப்பு. அது இல்லாமல் இந்த நூல்கள்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு. சரிங்களா, பாட்டுலேயே மூணு இருக்குது, கண்ணன், குயில், பாப்பா. சரி, பாப்பா பாட்டெலாம் நம்ம படிச்சிருப்போம். அதே போல் பாஞ்சாலி சபதம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். இது இல்லாமல் இந்த கடைசியாக கொடுத்துருக்கும் பாருங்க, விநாயகர் நான்மணி மாலை. இது தேர்வுகளை ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரேராக கேட்கும்போது தெரியாமல் போயிடும். சரிங்களா, விநாயகர் நான்மணி மாலை. நான்மணி கடிகைன்னு தனியாக படிப்பீங்க, இது நான்மணி மாலை. விநாயகருக்கு தனியாக எழுதியிருப்பார். சரிங்களா, விநாயகர் நான்மணி மாலை அப்படின்றது பாரதியார் எழுதிய நூல். இது இல்லாமல் பாரத மாதாவுக்கு ரெண்டு நூல் எழுதியிருப்பார், பாரத மாதா, திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியின் திருத்தச்சாங்கம் அப்படின்ட்டு. சரிங்களா, பாரத தேவியின் திருத்தச்சாங்கம், அதே போல் பாரத மாதா, திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ற நூலை எழுதியிருக்கார். விநாயகர் நான்மணி மாலை தேர்வுகளை கேட்கலாம். சரியா, இது எல்லாமே குவெஸ்சன்ஸாக கேட்கற வாய்ப்புகள் இருக்குது. நூல், நூலாசிரியர் பெயர்களை இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தது எல்லாமே கவிதை நூல்கள் பார்த்தோம், பாரதியாருடைய கவிதை நூல்கள் பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடியது உரைநடை நூல்கள். உரைநடை நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள் சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க. சந்திரிகையின் கதை, தராசு, இது ரெண்டுமே தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த நாணரதம். நாணரம் அப்படின்றது என்ன வகையான நூல் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல நூலுடைய வகை ரொம்ப முக்கியம். ஒரு நூல் சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல அது கவிதை நூலா, நாடக நூலா, நாவலா, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அது கேட்பாங்க. இப்போ நாணரதம் அப்படின்றது ஒரு உரைநடை நூல். பாரதிதாசன் இதை என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, நாணரதம் போல் ஒரு காவியத்தை நானிலத்தில் எழுதுவதற்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னது, நாணரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நானிலத்தில் ஆள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் ஆளே இல்லை. நானிலத்தில் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஆளே இல்லை அப்படின்ட்டு யார் சொன்னது, பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. இது எந்த நூலை பத்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா நாணரதம், நாணரதம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு நூல். இது என்ன வகையான நூல்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன், உரைநடை நூல். இது இல்லாம பாரதியார் எழுதுன மற்ற இரண்டு உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை, தராசு. தராசு அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன வார்த்தை தராசு அப்படின்னு வெறுமனே கேட்டுக்கலாம், அந்த நூல் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். சரியா, ஸோ சந்திரிகையின் கதை, தராசு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. நாணரதம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புதிய ஆத்திச்சூடி, இதுவும் பாரதியார் எழுதினார். புதிய ஆத்திச்சூடி, சரியா. இது இல்லாமல் இவர் எழுதின சிறுகதைகள் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன சிறுகதைகள், நீங்கள் பாட்டு நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, சின்னஞ்சிறு கிளிய பாடல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா. பாரதியருடைய பாடல் வரிகள்லேயே இருக்கக்கூடியது சின்னஞ்சிறு கிளியே. ஸோ இந்த சிறுகதை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடையது. இது இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி பொன்வால் நரி. என்னது, பொன்வால் நரி, கோல்டன். சரிங்களா, அடுத்த நூல் ஆறில் ஒரு பங்கு. அடுத்து பூலோக ரம்பை, ஸ்வர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, திண்டிம சாஸ்திரி. ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், மொத்தமாக ஏழு நூல்கள் கொடுத்துருக்கேன். இந்த ஆறில் ஒரு பங்கு மட்டும் விட்டுருங்க, மீதி கிளியே, கிளி, நரி, ரம்பை, குமாரி, சங்கரன், சாஸ்திரி. சரிங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளி, நரி, ரம்பை, குமாரி, சங்கரன், சாஸ்திரி, சின்ன சங்கரன் கதை, திண்டிம சாஸ்திரி. இந்த ஆறில் ஒன்று தான் ஆறில் ஒரு பங்கு. இந்த ஆறில் ஒன்று, அது இல்லாமல் ஒன்று இருக்குது. ஆறில் ஒரு பங்கு அப்படின்றதும் நம்ம பாரதியாருடைய ஒரு நூல் தான். சும்மா ஷார்ட்கட்காக சொல்கிறேன். சரிங்களா, பூலோக ரம்பை, குமாரி, அதே போல் கிளி, நரி, சங்கரன், சாஸ்திரி, இது எல்லாமே யார் எழுதுந்து, பாரதியார் எழுதுந்து. இது இல்லாமல் ஆறில் ஒரு பங்கு யார் எழுதுந்து, பாரதியார் எழுதிய ஒரு சிறுகதை, ரொம்ப முக்கியம். இது வந்து சிறுகதை நூல். இது இல்லாமல் ஜகசித்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. என்னென்னு இருக்கு, ஜகசித்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. சரிங்களா, இந்த நூல் கேட்பாங்க என்ன வகை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாடக நூல். பாரதியார் எழுதிய நாடக நூலில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஜகசித்திரம். சரியா, இது இல்லாமல் வேற என்ன சார் தேர்வுகளை கேட்பாங்க, இதழ்கள் தான். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, நூல்கள் கேட்பாங்க, சிறப்பு பெயர்கள் கேட்பாங்க, அடுத்து ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடியது இதழ்கள். அதுவும் பாரதியார் அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். சரியா, அப்போ இதழ்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. வாழ்நாள் முழுக்க இதழாசிரியர் இருந்தவர். சரிங்களா, வாழ்நாள் முழுக்க ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர். யார், நம்ம பாரதியார். என்னென்ன இதழ்களில் பணியாற்றினார், சுதேச மித்திரன், சக்கரவர்த்தினி. எப்போ ஸ்டார்ட் பண்ணார், 1905 சக்கரவர்த்தினி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி, தர்மம், இந்த இதழ்கள் எல்லாத்துலேயுமே பணியாற்றிருப்பார். யார், பாரதியார். சரியா, என்னென்ன இதழ்கள், சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி, தர்மம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. இந்தியா, விஜயாலாம் அடிக்கடி தேர்வுகள் கேட்பாங்க. இந்த ரெண்டு நூல்கள் அடிக்கடி தேர்வுகள் கேட்பாங்க.
அதுவும் குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் சக்கரவர்த்தியை கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா பேசிக் குவஷனு பாரதியார் பற்றி கேட்கும்போது எல்லாம் பேசிக் இந்த இதழ்கள்லாம் பணியாற்றிருக்காரு. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு இதழ் இது ஆங்கில இதழ் அப்படின்றதுனாலேயே கேட்பாங்க. பாரதியார் பணியாற்றிய ஆங்கில இதழ் பாலபாரதா சரியா. இது நீங்கள் யூனிட் 8 புக்கில் கூட நம்ம கொடுத்துருப்போம் இந்த தகவல்கள்லாம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பாலபாரதா அப்படின்றது ஒரு ஆங்கில இதழ் சரியா. கேள்வி என்ன கேட்பாங்க, பாரதியார் பணியாற்றிய ஆங்கில இதழின் பெயர் என்ன? பாலபாரதா சரியா. இந்த இதழ்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தேர்வுகளில் கேட்பாங்க, சுதேசமித்திரன் சக்கரவர்த்தினி இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி தர்மம். ஸோ இப்போ சொன்ன தகவல் எல்லாமே தேர்வுகளை அடிக்கடி கேட்கக்கூடிய தகவல்கள். இனிமே பார்க்கக்கூடிய தகவல்கள் வரக்கூடிய தேர்வுகளை கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த தகவல்கள் இருந்து கொஸ்டின் கேட்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாரதிதாசனுடைய நூல்கள் எல்லாமே நாட்டுமே செஞ்சாங்க அப்படின்ட்டு. ஸோ அதையுமே இந்த வீடியோக்கில் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. போன பார்ட் வீடியோ பார்த்தது அப்படின்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பாரதிதாசனுடைய நூல்களை எப்போ நாட்டுமே ஆக்கினாங்க அப்படின்ட்டு. இப்போ பாரதியாருடைய நூல்கள் எப்போ நாட்டுமே ஆக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 1949 பாரதியாருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடமே செஞ்சுருப்பாங்க சரிங்களா. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு யாருடைய நூலை நாட்டுடமே செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய நூலை தான் நாட்டுடமை பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பாரதியார் நூல் தான் நாட்டுடமை செய்யப்படுது. எந்த வருஷம்? 1949. இது இல்லாமல் வேற என்ன குவஷன் கேட்கலாம், பாரதியார் சென்னையில் ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார், சென்னை ஜனசங்கம். சார் தூத்துக்குடியில் தானே பிறந்தாரு, ரொம்ப முக்கியம். அவர் மூன்று இடங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று தூத்துக்குடி எட்டயபுரம் சரிங்களா, எட்டயபுரம் சமஸ்தானம் அவருடைய வாழ்வியல் அப்படின்னு பார்க்கும்போது. அடுத்து சென்னை, சென்னையில் வசிச்சுப்பார் சரிங்களா, சென்னை திருவல்லிக்கேணி. அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி புதுச்சேரி, அங்கே தான் பாஞ்சாலி சபதம்லாம் எழுதியிருப்பார் சரிங்களா, பாண்டிச்சேரி. இது இல்லாமல் ரொம்ப நாளாக எழுதாமல் இருந்து எங்கே போயிருப்பார், காசிக்கு போயிருப்பார் சரிங்களா. அங்கே போய் ரொம்ப நாளாக எழுதாமலாம் இருந்திருப்பார். அதை பற்றி நம்ம கிருஷ்ணகுமார் அவர்கள் அருந்தவ பன்றி அப்படின்னு ஒரு நூல் கூட எழுதியிருப்பார் சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக இருக்கும். ஸோ இதெல்லாமே சும்மா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. அடுத்து அவருடைய ஞானகுரு, பாரதியாருடைய ஞானகுரு யார், அவருக்கான குரு, இதை பற்றிலாம் க்வெஸ்சன் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன்லாம் சொல்கிறேன். பாரதியாருடைய ஞானகுரு யார் அப்படின்னு பார்த்தா நிவேதிதா தேவி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய சீடர், விவேகானந்தருடைய சீடர் தான் நிவேதிதா தேவி. ஸோ நிவேதிதா தேவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இலை கொடுத்துருப்பாங்க. அந்த இலையை ரொம்ப நாளாக இவர் பத்திரமாக வச்சிருந்தார். யார்? பாரதியார். பாரதியார் அவருடைய ஞானகுருவை யாரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இது அஃபிஷியலாகவே நிவேதிதா தேவி சரிங்களா. இவங்க ஒரு ஆலமரம் இலை கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப நாளாக பத்திரமாக பாரதியார் வச்சிருப்பார். அதே போல் அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர். பாரதியாருக்கான அரசியல் குரு யார் அப்படின்னு திலகர். பாரதியார் யாரை தம்பி அப்படின்ற பேர் சொல்லி அழைப்பார்? பாரதியார் ஒருத்தர் தம்பி அப்படின்ற பேர் சொல்லி தான் அழைப்பார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரளை நெல்லையப்பர், பரளை சு நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை வந்து தம்பி அப்படின்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா பரளை நெல்லையப்பர். ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்குவாங்க. அடுத்து வேற என்ன கேட்கலாம், பாரதி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன? முன்னாடியே சொன்னால் கலைமகள் அப்படின்ட்டு. அடுத்து இந்த பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது? எட்டையப்ப நாயக்க மன்னரால் கொடுக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அவை புலவர்களால் கொடுக்கப்பட்டது. ஸோ எட்டையப்புற சமஸ்தானத்தில் தான் போயிட்டு இவர் கவி பாடுவார். இவருடைய திறமையை பார்த்து தான் பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அவைக்கள புலவர்கள் எல்லாமே கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ எந்த இடம் அப்படின்னா எட்டையப்ப நாயக்கர் மன்னர் சரிங்களா. மன்னரை பற்றி சொல்லலாம், இல்லை அவைக்கள புலவர்களை பற்றியும் சொல்லலாம் சரியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. தம்மை செல்லிதாசன் அப்படின்ற பேர், இதை கேள்விகளில் கேட்கலாம். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா என்ன பேரில் காளிதாசன் செல்லிதாசன் அப்படின்ற பேர் எழுதினார். அதே போல் இவருடைய பூநூல், இவர் ஐயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பூநூலை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு ரொம்ப டீப்பாக கேட்கும்போது, அவருடைய வாழ்வியல் சம்மந்தமாக கேட்கும்போது கேட்கலாம். யார் அப்படின்னு சொன்னால் கனகலிங்கம் அப்படின்ற ஒரு ஆதி திராவிடருக்கு தான் அவருடைய பூநூலை கொடுப்பார் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. பாரதியாருக்கு மகாகவி அப்படின்னு யார் கொடுத்தது? பாரதின்ற பட்டம் உங்களுக்கு தெரியும், பாரதின்றது எட்டையப்ப நாயக்கர் கொடுத்தது. மகாகவி அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரா சரிங்களா. பாரதியார் பற்றி வாராலாம் நிறைய எழுதியிருப்பார், நிறைய சொல்லியிருப்பார், கட்டுரைகள்லாம் படிச்சுனா தெரியும். ஸோ வாரா அப்படின்னா யார்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி ஐயங்கார். வாரா அப்படின்னா ராமசாமி, வா ராமசாமி ஐயங்கார் அப்படின்றத முழுமையான பெயர் வாரான்னு நிறைய இடங்களில் கொடுப்பாங்க சரிங்களா. மகாகவி அப்படின்ற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா ராமசாமி ஐயங்கார் சரியா. பாரதி சங்கத்தை யார் தொடங்கினாங்க அப்படின்றது தான் கல்கி. பாரதி சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தவே யார் ஸ்டார்ட் பண்ணது? கல்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இது இல்லாமல் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸ்கூலில் பணியாற்றிருப்பார், தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருப்பார் சரிங்களா.
இதை வந்து தேர்வுகளில் கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, எந்த ஸ்கூலில் பணியாற்றினார்? மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தான் பாரதியார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் சரிங்களா. அதே போல் இவருடைய கவிதை வெளிவந்த இதழ் எது? இவரே நிறைய இதழ்களில் பணியாற்றினார். ஆனால் இவருடைய கவிதை முதல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கவிதை எழுதினார் இல்லையா, அப்போ வேகபானு அப்படின்ற இதழில் தான் தனிமை இரக்கம் அப்படின்ற ஒரு கவிதை, இவருடைய பாடல் சரிங்களா, இவருடைய கவிதை பாடல் வேகபானு அப்படின்ற ஒரு இதழில் வெளிவரும். எப்போ? 1904 1905 ஒரு இதழே ஸ்டார்ட் பண்ணார் நான் சொன்னேன் சரியா. 1904 வேகபானுல தனிமை இறக்கம், இதெல்லாம் இவ்வளோ டீப்பாக கேட்க போகிறது ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இவ்வளோ டீப்பாக கேட்குறத ரொம்ப ரேராக கேட்கலாம் சரியா. அவரை பற்றி தெரியும் போது உங்களுக்கு கேட்கலாம், கேள்வி முன்னாடி சொன்ன பகுதியிலிருந்து கேட்கலாம். இது கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க, எங்கே வந்து பணியாற்றினார்? தமிழ் ஆசிரியர் பணியாற்றினார் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில். அதே போல் பாரதியாருடைய பாடல்களில் முதன் முதலாக வெளியேற்றது யார் அப்படின்னு கிருஷ்ணசாமி ஐயர் சரிங்களா. அதே போல் பாரதியாருடைய உருவப்படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ஆரிய என்ற பாஷ்யம் சரியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய உருவப்படத்தை வரைஞ்சது யாரு? ஆரிய என்ற பாஷ்யம் சரிங்களா. பாரதியாருடைய பாடல்களை யார் தொகுத்தாங்க? கிருஷ்ணசாமி ஐயர். இதில் கேள்வி கேட்பாங்கன்னா மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ள தமிழ் ஆசிரியர் பணியாற்றினார் அப்படின்ற தகவலை குவெஸ்டினாக கேட்கலாம் சரியா. ஸோ பாரதியார் பற்றிய தகவல்கள் என்னென்ன எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்களோ என்னென்ன கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அது எல்லாமே சொல்லியிருக்கேன், இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம் நூல் பற்றி பார்த்தோம், அதே போல் இளங்கோவடிகள் பற்றி பார்த்தோம். அடுத்து காணிலம் அப்படின்ற கவிதை பிழைப்பகுதியை பாரதியார் எழுதியிருப்பார். ஸோ பாரதியார் பற்றிய தகவல்கள், அதே போல் பாரதியார் பற்றிய கூடுதல் தகவல்களும் பார்த்தோம் சரியா. இது எல்லாமே தேர்வுகள் எப்படிலாம் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, வரக்கூடிய தேர்வுகள் எப்படி கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ள மற்ற பகுதிகள் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டி எக்ஸாம் இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு புத்தகம் வேணும், டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.